ஜெகநாதர் ரூபம் வந்து ரொம்ப ஆஹ் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கண் ரொம்ப பெருசா இருக்கும் அப்புறம் வந்து கை கால எல்லாம் உள்வாங்கிருக்கும் அதை பத்தி நான் இன்னைக்கு வந்து பேச போறேன் கிருஷ்ணரும் பலராமரும் துவாரகை இருந்த சமயம் ரோஹிணி மாதா பிருந்தாவனத்திலிருந்து துவாரகை வந்தார்கள் ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் பலராமர் எப்படி இருக்காங்க அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் வெளியில போயிருந்ததுனால துவாரகை வந்த உடனே ரோகிணி மாதாவை சூழ்ந்து அந்த கிருஷ்ணரின் மனைவிகள் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் சூழ்ந்துட்டாங்க அப்ப சூழ்ந்த உடனே அவங்க எல்லாரும் கேக்குறாங்க சுபத்ரமாயி வர்றாங்க அப்ப அவங்க எல்லாரும் கேக்குறாங்க ஆஹ் ரோகிணி மாதா நீங்க வந்து நீங்க அப்புறம் யசோதா மாயா அப்புறம் நந்த மகாராஜ்லாம் ரொம்ப வந்து அஹ் பாக்கியசாலிங்க ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தைகள் அவங்க லீகை பண்றதுதான் நீங்க பாத்திருக்கீங்க எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அதனால நீங்க சொல்லுங்க நாங்க கேக்குறோம் எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப வந்து ரோகிணி மாத சொல்றாங்க நான் சொல்றேன் ஆனா இது ரொம்ப ரகசியமா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோடனே ரோ நம்ம வந்து சுபத்ராவை கதவுக்கு வெளியில உட்கார வைக்கணும் ஆஹ் யாரு வந்தாலும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே ரோகிணி மாதா வந்து சுபத்ரா மகாராணியா வந்து வெளியில உட்கார வைக்கிறாங்க அப்ப அந்த கதவுல ஒரு சின்ன ஹோல் இருக்கு அந்த ஹோல் வழியா ரோகிணி மாத்த என்னென்ன கதைகள் லீலைகள் கிருஷ்ணன் பலராமர் சொல்றாங்களோ அவங்க கேக்குறாங்க அப்ப ரோகி மாதா சொல்றாங்க கிருஷ்ணர் இந்த மாதிரிலாம் லீலே பண்ணாங்க ஒரு நாள் சின்ன குழந்தையில மெதுவோ எழுந்துச்சு காலையில வந்த பார்த்தாங்களாம் அப்ப வந்து அவங்க வெளியில போய் பார்க்க போது ஒரு குட்டி கன்று குட்டி வந்து அவங்க அம்மாவோட அம்மா கிட்ட வந்து பால் குடிச்சிட்டு இருந்துச்சு அப்ப வந்து கிருஷ்ணர் சொன்னாங்க நானும் பால் குடிக்கணும் அப்படின்னு வேகமா போய் அந்த பசோட காத்த பிடிச்சு இழுக்கிறாங்க அந்த குட்டி கன்று குட்டியோட பால் ஆஹ் எடுத்து இழுத்தோடனே உம் நான் தான் பால் குடிப்பேன் அந்த மாதிரி சொன்னோடனே கன்றுகுட்டி அந்த மாதிரி சொல்லுச்சு அப்ப கிருஷ்ணர் வந்து சொன்னாங்க இல்ல இல்ல நானும் பால் குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து அந்த கன்றுகுட்டி வந்து கிருஷ்ணரை பால் குடிக்க விடவில்லை அதனால என்ன செஞ்சாங்க கிருஷ்ணர் அவங்களோட வாழ பிடிச்சு இழுக்கிறாங்க அந்த கன்றுக்குட்டிய வாழ அந்த பன்ன கன்றுக்குட்டி ஓடுது அங்க இங்க அந்த கிருஷ்ணரும் அவங்க வாழ விடல கிருஷ்ணரோட அங்க கீழே இருக்கிற தூசெல்லாம் எல்லாம் அவங்க படுது அவங்க விழுந்து விழுந்து வந்து ஓடுறாங்க ஆனா அங்க கன்றுக்குட்டி விடவே இல்லை அப்ப யசோதாம அங்கேயிருந்து வராங்க கிருஷ்ணர் பார்க்க ரொம்ப ரம்யமா இருக்காங்க அப்ப பாக்க கிருஷ்ணா அம்மா வந்து எடுத்த யசோதா அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க அப்ப வந்து அந்த ராணிங்கார ரொம்ப ஆஹா இவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க கிருஷ்ணர் இவ்வளவு இருந்திருப்பாங்க இவ்வளவு அழகா இவ்வளவு சூப்பரா இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சுபத்ராமாய் ரொம்ப சந்தோஷம் படுறாங்க நம்ம கிருஷ்ணன்னா எப்படி பண்ணிருக்காங்க ஆஹா நம்ம பலராமன் நான் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து யோசிட்டுறாங்க அப்ப வந்து இன்னொரு லீலைகள் சொல்லுங்க அப்படின்னு ராணிங்க எல்லாம் கேக்குறாங்க அப்ப வந்து லீலைகள் சொல்றாங்க மத்த அப்ப வந்து கிருஷ்ணரும் பலராமரும் வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்ப வந்து பலராமர் விளையாண்டுட்டு இருக்க போது கிருஷ்ணர் மெதுவா அவங்க பிஞ்சு கையால அழகா எடுத்து அழகா அவங்க வாய்க்குள்ள மெதுவா போட்டு சாப்பிடுறாங்க அப்ப வந்து பலராமர் திரும்பி கேக்குறாங்க கிருஷ்ணார்ட்ட கிருஷ்ணா நீ மண் சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லன்னா நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க சொல் மறுபடியும் மாதிரி விளையாடுறாங்க கிருஷ்ணர் மறுபடியும் வந்து மெதுவா அவங்க பிஞ்சு கல்யாணம் மெதுவா சாப்பிடுறாங்க மறுபடியும் கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட கூடாது மண்ணை சாப்பிட்டு நோய் வரும் இது அம்ம்ட்ட சொல்ற அப்படின்னு வேகமா பலராமர் போய் யசோதம்மா யசோதம்மா கிருஷ்ணர் வந்து மண்ண சாப்பிடுறான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து கிருஷ்ணா மண் சாப்பிட்டியா அப்படின்னு யசோதம்மா வந்து கிருஷ்ணா கிட்ட கேக்குறாங்க அப்ப வந்து சொல்றாங்க இல்லம்மா நான் சாப்பிடலம்மா அப்படின்னு யோசனை உடனே அப்ப வந்து உன் நண்பர்கள்லாம் சொல்றாங்களே நீ மண் சாப்பிட்டியே அப்படின்னு இல்லம்மா உங்க எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து என்ன செய்றாங்கன்னா உங் சரி உங்க நண்பர்கள் போய் சொல்றாங்க அப்படின்னா உங்க அண்ணனம்மா போய் சொல்றாங்க ஆமாம்மா பலராமண்ணனும் இப்ப போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ சரி நான் வாய் திறந்து காட்டுங்க நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னே கிருஷ்ணர் அழக அவங்க வாயை வந்து திருக்குறாங்க அப்ப வந்து அஹ் யசோதாமாய வந்து பாக்குறாங்க பூமி வானம் ஆகாயம் பிரம்மாண்டங்கள் எல்லாம் பார்க்கறாங்க நம்மளுக்கு எல்லா அந்த விஷயம் தெரியும் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் அப்ப வந்து மாயம் வந்து மயக்கப்பட்டு விழுதுறாங்க அந்த லீலையை வந்து அந்த ராணிகளுக்கு எல்லாம் சொல்றாங்க அப்ப வந்து அந்த ராணிகள் வந்து அவங்களே மறந்து இவ்வளவு அழகு கிருஷ்ணர் அப்ப எப்படி இருந்திருப்பாங்க அவங்களே மறந்து அவங்க அது அந்த அங்க போயிடுறாங்க அப்ப வந்து வெளியில உட்கார்ந்து இருந்த சுபத்ரா மாதிரி ரொம்ப சந்தோஷம் நம்ம பலராமனர் எப்படி பண்ணிருக்காங்க நம்ம கிருஷ்ணரன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ப அந்த ராணிகாலாம் சொல்றாங்க இன்னும் சொல்லுங்க நாங்க இன்னும் லீலைகள் கேட்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்ப சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உம் ரோஹிணி மாத்த லீலைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து சொல்றாங்க ரோகிணி மாதா கிருஷ்ணர் வந்து எப்பவுமே கோபிகை வீட்டுல போய் எப்பவுமே வெண்ண திருடுவாங்க வெண்ண திருட போது யசோதா மகிட்ட வந்து சொல்லுவாங்க யசோதா யசோதா உன்னோட கிருஷ்ணர் வந்து எப்பவுமே வந்து என்ன செய்யறான் இவருன்னு எங்க வீட்டுல வந்து திருடுறான் அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட ஒன்பது லட்சம் பசுக்கள் இருக்கு உங்ககிட்ட வந்து அஞ்சோ பத்தோ தான் இருக்கு என்ன ஏன்ட்ட வந்து சாப்பிடாம எப்படியும் என்னோட என்னோட கிருஷ்ணன் வந்து உங்க வீட்டுல வந்து திருடி சாப்பிடுவான்னு சொல்றீங்க நீங்க போங்க நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு வந்து நம்ப மாட்டாங்க அதனால வந்து அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் வெண்ணை சாப்பிட போது நம்ம கையும் கலவுமா நம்ம புடிச்சிடணும் அப்பதான் அவங்க அம்மா வந்து நம்புவாங்க ஈஷோதா வந்து நம்புவா அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா பிரபாவதி அம்மா வீட்டுல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வெண்ண கிருஷ்ணர் கிருஷ்ணார் பாலராமர் அவங்க நண்பர்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க அப்ப வந்து பிரபாவதி அம்மா வந்து கதவை திறந்து பாக்குறாங்க இன்னும் இவ்வளவு சத்தமா இருக்கே அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் அவங்களோட நண்பர்கள் எல்லாரும் என்ன சாப்பிடறத பார்த்து கிருஷ்ணா இன்னைக்கு மாட்டி கொண்டவா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க கிருஷ்ணர் அப்ப போக போது யசோதா யசோதா அப்படின்னு வந்து யசோதா அம்மா வீட்டுல இருக்கிற கதவை கிட்ட நின்னு கூப்பிடுறாங்க அப்ப அங்கேயிருந்து இருந்து வர்றாங்க என்னாச்சு பிரபாவதி அப்படின்னு கேக்குறாங்க உம் உன்னோட உன்னோட குழந்தை கிருஷ்ணர் வந்து எங்க வீட்டுல வெண்ண சாப்பிட்ற அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா ஆனா நீ என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க பாரு அப்படின்னு சொன்ன யசோதாமா யசோதமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நான் என்னோட குழந்தை வெண்ண தெரியணுன்னு சொல்றேன் நீ யார கூட்டிட்டு வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் எனக்கு தெரியாம நான் கூட்டிட்டு வரேன் கிருஷ்ணர் தான் அப்படின்னு அவங்க திரும்பி பார்க்க போது அவங்களோட பையன் சந்திரா சந்திரா நீ எப்படிங்க வந்த நீங்க தானம்மா எனக்கு கூட்டிட்டு வந்தீங்க நானா வந்தேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சந்திரா மாதிரி உரு மாதிரி வந்து சொல்றாங்க அப்ப வந்து சரிவா சந்திரா போகலாம் அப்படின்னு அந்த அதிர்ச்சியில வந்து யசோதம் வந்து போய் சிரிச்சுட்டு இருக்காங்க அப்ப கொஞ்சம் தூரம் போனோடனே அப்ப வந்து சந்திர வ கிருஷ்ணர் வந்து சந்திர வந்ததுனால கிருஷ்ணராவே கிருஷ்ணராகவே போல வந்துட்டாங்க அப்ப வந்து பிரபவதியம்மா பிரபவதி அம்மா அப்படின்னு மெதுவா கிருஷ்ணர் கூப்பிடுறாங்க கிருஷ்ணா நீயா நான் அவங்க வீட்டுல வெண்ணம் திருறதுக்காக நீங்க எங்க அம்மா கிட்ட போய் மாட்டி விட்டீங்களே அதனாலதான் நான் இப்ப உங்களோட பையனா வந்தேன் அப் அடுத்த தடவை உங்களோட கணவரா வந்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பார்வதி அம்மா போயிடுறாங்க ஏன்னா உங்களுக்கு பெரிய கேளிக்கை ஆயிடும் அப்படின்னு அந்த மாதிரி லீலைகள்லாம் சொல்றாங்க அப்ப வந்து வெளியில உட்காந்துச்சு சுபத்ரா மகாராணிக்கு வந்து கண்ணெல்லாம் பெருசாகுது கை கால் எல்லாம் உள்ள உள்வாங்கி போகுது அப்ப வந்து அங்க இருந்து கிருஷ்ணர் பலராமர் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்து இப்ப போல துவாரகாக்கு வராங்க துவாரகாக்கு வந்த உடனே என்னாச்சு நம்ம சுபத்ரா மகாரா சுபத் நம்ம தங்கிக்கு இது யாரு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேக்குறாங்க கிருஷ்ணர் அப்ப வந்து சொல்றாங்க இது நம்ம சுபத்ரா மாதிரி இருக்கே அங்க பாரு உடைய பார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா அப்படின்னு என்னாச்சு நம்ம தங்கிக்கு அப்படின்னு கிட்ட போய் பார்க்க போது அவர் கேட்டுட்டு இருக்கான் நம்மளும் கேட்போம் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் அப்புறம் பலராமன் ரெண்டு பேரும் கேக்குறாங்க கேட்ட உடனே ஆஹா நம்ம இப்படி பண்ணிருக்கோமா ஆஹா நம்ம இப்படி பண்ணிருக்கோமா அப்படின்னு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்ப அப்பதான் அது வந்து ஜெகநாதர் பலதேவர் சுபத்ரா மகாராணி அவங்க மூணு பேரும் வந்து கை கால் எல்லாம் உள் வாங்கி போயி போகுது அப்ப வந்து நாரத மகரிஷி வந்து அங்க வராங்க பார்க்க போது ஹரே கிருஷ்ணா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த ரூபம்தான் கலியுகத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் இந்த இந்த ஒரு பெருமை எல்லாமே ஆஹ் பலராம் பிரபுவுக்கு தான் போய் சேரும் அதுக்கப்புறம் சரண்ய மாத்தாஜி இந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு குழந்தை வந்து கிருஷ்ண லீலைக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லாமே ஆஹ் இத வந்து வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பலராம் பிரபு அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வைஷ்ணவ வைஷ்ணவிகள் அண்ட் மேலா குரு கிருஷ்ணா எல்லாத்துக்கும் தான் இந்த ஒரு பெருமை போய் சேரும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி உள்ள சேவைகள் இன்னும் நிறைய வளரணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறோம் தேங்க்யூ so much, ஹரே கிருஷ்ணா